உயிரே உறவே தமிழே வணக்கம் எங்கள் முதற்கட்ட வேட்பாளர் அறிவிப்பு பேசுபொருளாக ஆகியிருக்கிறது அவர்கள் தகுதியும் ஆர்வமும் இளமையும் தமிழகமெங்கும் போற்றும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது எங்கள் வேட்பாளர் வேட்பாளர் பட்டியலை தமிழகம் எங்கும் கொண்டு சேர்த்த ஊடகத்தாருக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் ஜெயித்து காட்டுகிறோம் என்பதுதான் வழக்கமாக தேர்தல் பிரச்சாரங்களில் கேட்கும் ஒரு சொற்றொடர் ஆனால் எங்கள் ஆட்கள் இவையெல்லாம் செய்திருக்கிறோம் எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்கள் கரத்தை வலுப்படுத்தினால் இதைவிட அதிகமாக நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்ற வாக்குறுதியை கொடுக்கும் ஒரு வித்தியாசமான பேச்சாகவே எங்கள் வேட்பாளர் அனைவருமே பேசுவார்கள் ஏற்கனவே செய்த சாதனைகள் தான் அவர்கள் தகுதியாகவும் ஏற்கனவே செய்த சாதனைகளின் முந்தல்தான் அவர்களின் ஆர்வமாகவும் அக்கறையாகவும் இங்கே இருக்கிறது இவர்கள் எங்களுக்கு வேட்பாளர்கள் மட்டுமல்ல மக்கள் நீதி மையம் தமிழகத்திற்கு தரும் அன்பு பரிசு இந்த அன்பு பரிமாற்றத்தை நாளை புரி புரியும் மக்களுக்கு இது அன்பால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு என்பது இவர்கள் செயலின் மூலம் உங்களுக்கு தெரியும் ஒரு நவீன அரசியல் யுகம் பிறந்ததற்கான அடையாளம் இந்த மேடையில் மட்டுமல்ல எங்கள் பட்டியலிலும் நீள்கிறது இப்பொழுது உங்களுக்கு அந்த பட்டியலை வாசிக்கிறேன் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியாக இருக்கிறது அதற்கு டாக்டர் சுபா சார்ல்ஸ் அவர்களை வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக அறிவிக்கிறோம் பொன்னேரி அசம்பிளி கான்ஸ்டிடியோ ஜீரோ டூ தனி தொகுதி திரு தேசிங்கு ராஜன் டி திருவள்ளூர் திரு தணிகவேல் எஸ் ஆவடி திரு உதயகுமார் அம்பத்தூர் திரு எஸ் வைத்தீஸ்வரன் திருவொற்றியூர் திரு எஸ் டி மோகன் அவர்கள் தியாகராய நகர் திரு பழகருப்பையா அவர்கள் மயிலாப்பூர் திருமதி ஸ்ரீபிரியா சேதுபதி அவர்கள் சோழிங்கநல்லூர் திரு ராஜீவ் அவர்கள் ஆலந்தூர் திரு சரத்பாபு அவர்கள் ராணிப்பேட்டை திரு எம் ஆதம் பாட்ஷா அவர்கள் வேலூர் திரு விக்ரம் சக்கரவர்த்தி அவர்கள் ஊத்தங்கரை தனித்தொகுதி திரு கே முருகேஷ் அவர்கள் கிருஷ்ணகிரி திரு ரவிசங்கர் ஆர் கே அவர்கள் தருமபுரி திரு எஸ் கே ஜெய வெங்கடேஷ் அவர்கள் பாப்பிரெட்டிப்பட்டி திரு வி ஸ்ரீனிவாசன் அவர்கள் செஞ்சி திரு ஆர் பி ஸ்ரீபதி அவர்கள் வானூர் திரு அன்பின் பொய்யாமொழி தலித் மக்கள் கட்சி எடப்பாடி திரு தாசப்பராஜ் டி அவர்கள் சேலம் மேற்கு திரு தியாகராஜன் சேலம் வடக்கு திரு குரு சக்கரவர்த்தி சேலம் தெற்கு திரு எம் மணிகண்டன் பரமத்தி வேலூர் டாக்டர் கே நடராஜ் பவானி திரு கே சதானந்தம் கோபிச்செட்டிப்பாளையம் திரு என் கே பிரகாஷ் கவுண்டம்பாளையம் திரு சுரபி பங்கஜ் ராஜ் தொண்டாம்புத்தூர் திருமதி ஸ்ரீநிதி பொள்ளாச்சி திரு சதீஷ்குமார் மணச்சநல்லூர் திரு ஆர் சாம்சன் அவர்கள் தஞ்சாவூர் திரு சுந்தரமோகன் அவர்கள் மதுரை கிழக்கு திரு ஐ முத்து மதுரை வடக்கு திரு எம் அழகர் மத்திய மதுரை திரு வி பி மணி திருப்பரங்குன்றம் திரு எம் பரணிராஜன் திருவாடானை திரு சத்யராஜ் பி ஸ்ரீவைகுண்டம் திரு ஆர் சேகர் பாளையங்கோட்டை டாக்டர் டி பிரேம்நாத் வேளச்சேரி இது மறு அறிவிப்பு வேளச்சேரி டாக்டர் சந்தோஷ் பாபு ஐஏஎஸ் அவர்கள் வில்லிவாக்கத்திற்கு அறிவித்திருந்தோம் வேளச்சேரியின் வெற்றி வேட்பாளர் ஆக இப்பொழுது அறிவிக்கிறோம் வில்லிவாக்கத்திற்கு திரு ஸ்ரீஹரன் பாலா அவர்களை கோயம்புத்தூர் வடக்கு திரு தங்கவேலு அவர்கள் சிங்காநல்லூர் டாக்டர் ஆர் மகேந்திரன் அவர்கள் இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான நாள் இன்று தண்டி யாத்திரைக்கு காந்தியார் புறப்பட்ட நாள் அந்நாள் என்னுடைய யாத்திரைக்கும் முதல் நாளாக அமைந்திருப்பது எனது பாக்கியமாக நான் கருதுகிறேன் தமிழக மக்கள் அறுபது ஆண்டுகளாக எனக்கு அளித்திருக்கும் அன்பும் போஷாக்கும் செல்வமும் புகழும் எனக்கு இரண்டு ஜென்மங்களுக்கு போதுமானது என்றாலும் அதற்கு கைமாறாக எனது வாழ்க்கையை மக்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி மூன்று வருடமாகிவிட்டது அதற்கான முக்கியமான ஒரு பயணத்தின் முக்கிய கட்டம் இன்று வந்திருக்கிறது அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் அரசியலுக்கு வந்தவன் நான் அரசியல் என் தொழில் அல்ல என் கடமை என்று நம்பி வந்திருக்கும் இந்த கூட்டத்தின் அதை தன் கடமையாக நினைத்து வந்திருக்கும் இந்த அற்புதமான கூட்டத்தின் தலைவனாக இருப்பது முதல் பெருமை எனக்கு சரி என்ன உங்களுடைய கோஷம் சும்மா நேர்மை நேர்மைனே பேசிகிட்டு இருக்கீங்களே இந்த காலத்தில் அந்த நேர்மை பலிக்குமா ஊரெல்லாம் வியாபித்திருக்கும் ஊழல் அது செய்யத் தெரியவில்லை என்றால் நீ நல்ல அரசியல்வாதி இல்லை என்று ஒரு நம்பிக்கையே மக்களில் மக்களிடம் பரவி இருக்கும் பொழுது நீங்கள் நேர்மையை உங்களுடைய குரலாக வைத்து எப்படி வர முடியும் என்று சொல்லும் பொழுது சரித்திரத்தை மீண்டும் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஊழல் சரித்திரங்களில் நிகழ்ந்திருக்கிறது ஆனாலும் பெரிய மாற்றத்தை நேர்மையானவர்கள் தான் கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்கள் முதலில் எளி நகையாடப்பட்டும் இருக்கிறார்கள் இது நாம் பார்த்தது இளைஞர்களும் முதியவர்களும் மனம் திரும்பி இந்நேர்மையின் பின்னால் செல்வதை விட வேறு பெருமை இருக்க முடியாது என்று நம்பி காந்தியார் தொட்டு காமராஜ் தொட்டு திரு கலாம் அவர்கள் தொட்டு கமல் வரையில் அவ்வாறே என்று நான் நம்புகிறேன் இப்பொழுது இந்த நான் போட்டியிட போகும் தொகுதியை பற்றி நான் அந்த தொகுதி எதுன்னு அறிவித்ததுக்கு பிறகு நான் சொல்லலாம் என்று இருக்கிறேன் ஏனென்றால் நான் தான் அறிவிப்பதாக இருந்தது ஒருத்தர் மல்லு கட்டி மன்றாடி சண்டை போட்டு அறிவிப்பு மாத்திரமே என்னிடம் விடுங்கள் அந்த பெருமை எனக்கு கொடுங்கள் என்றார் இதில் அந்த வாக்கை முதலில் நிறைவேற்றிவிட்டு என் தொகுதிக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பணியில் ஈடுபடுகிறேன் எங்கள் எங்கள் தலைவர் டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் போட்டியிடும் தொகுதி கோவை தெற்கு நன்றி 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 கோயம்புத்தூர் எனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு ஊர் பிடித்த ஊர் தமிழகமே எனக்கு பிடித்தது என்றாலும் கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்பது பழமொழி ஆனால் அந்த கொங்கு ஊழல் கோட்டையாக மாறியிருப்பது சோகம்தான் அதை மாற்றி அமைக்கும் பொருட்டு அங்கே செல்ல இருக்கிறேன் அந்த மண்டலத்தின் கொங்கின் சங்கநாதமாக என் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கச் செய்ய வேண்டிய கடமை பெருமை மக்களால் தான் அதை கொண்டு வந்து எனக்கு சேர்க்க முடியும் இந்த நேரத்தில் என்னுடைய தகப்பனார் அவர்களை நான் நினைவுகூர்கிறேன் அவர் காந்தியார்பால் ஈர்க்கப்பட்டு அரசியலில் உதித்தவர் அவர் அப்பொழுது எங்களுக்கு அது புரியாது என்னிடம் சிறு முதல் என்னுடைய மேடை பேச்சுக்கு முதல் குரு திரு சீனிவாசன் அவர்கள்தான் ஐந்து வயதாக இருக்கும் பொழுது மேடையில் பேச என்னை பழக்கி கொண்டே இருப்பார் எதற்கு என்று கேட்பார்கள் பிற்காலத்தில் ஒரு தலைவனாக வரக்கூடும் என்று சொன்ன முதல் எங்கள் குடும்பத்தின் முதல் ஆள் என் தகப்பனார் என் சகோதரர்களுக்கு அது கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தது அதுவும் நான் படிப்பை பாதியில் விட்டதும் படிப்பும் இல்லாத இந்த பையனை அந்த பக்கம் தள்ளாதீர்கள் என்று ரொம்பவும் வருந்தி இடைமறித்தவர் திரு சந்திரஹாசன் அவர்கள் ஆனால் திரும்ப திரும்ப சாகுந்தருவாய் வரை அவர் அரசியலில் மனசில் வச்சுக்க அரசியலை மனசில் வச்சுக்க என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் அவருடைய முதல் ஆசை நான் ஐஏஎஸ் படிக்க வேண்டும் என்பதுதான் படித்துவிட்டு அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்வார் அந்த ஒரு பகுதியை என்னால் நிறைவேற்ற முடியாவிட்டாலும் என்னுடைய கட்சி நிறைய அந்த பாணி படித்தவர்களை நான் வைத்திருக்கிறேன் அது எங்கள் கட்சிக்கு பெருமை இன்று நான் துவங்கி இருக்கும் அந்த ஹவுஸ் ஆஃப் கதர் என்பதற்கு கூட வித்து திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் இட்டதுதான் இந்த படத்தில் அவர் போட்டிருக்கும் வக்கீல் கோட்டு கூட நான் போட்டிருக்கும் இந்த சட்டை மாறி கதர் சட்டை தான் கதர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை இப்படியும் இருக்கலாம் என்று அடுத்த தலைமுறைக்கு அதை எடுத்துச் செல்லும் கடமையாக அதன் மூன்றாம் தலைமுறையாக நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் இங்கே இந்த அறிவிப்பை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்னை வாழ்த்த இங்கே நண்பர்கள் பலரும் வந்திருக்கிறார்கள் நாளைய தலைவர்கள் என்று சொல்லப்படும் மக்கள் நீதி மைய தொண்டர்களும் வந்திருக்கிறார்கள் இந்த மேடையில் இருப்பவர்களை மறுபடியும் வெற்றி வேட்பாளர்களாக நீங்கள் சந்திக்கும் நாளை நான் நோக்கி கொண்டிருக்கிறேன் அதற்கான உதவியை இந்த ஊடகங்களும் நேர்மை வெல்வதற்காக கை கொடுத்த பெருமை உங்களையும் எங்களையும் சேர வேண்டும் இன்னும் பட்டியல் பாக்கி இருக்கிறது இது தமிழகத்திற்கானது பாண்டிச்சேரி தமிழகத்திலேயே இன்னும் பாக்கி இருக்கிறது பாண்டிச்சேரி பட்டியலை இப்பொழுது வாசிக்கிறேன் கொஞ்சம் உட்காருங்க பாண்டிச்சேரி வேட்பாளர்கள் பட்டியல் திருபுவனை திரு டி ரமேஷ் அவர்கள் வில்லியனூர் ஏ பானுமதி அவர்கள் ஒழுக்கரை ஆர் பழனிவேலன் அவர்கள் கதிர்காமம் கே சதானந்தம் அவர்கள் இந்திரா பி சக்திவேல் அவர்கள் तटानवि आर राजेन्मराज नगर एस लगे डी सत्यमूर्ति कालापेट जीआर चंद्रमोहन जनरल सेक्रेटरी सेक्रटरी हूँ राज्पवन பர்வத அவர்கள் உப்பளம் பி சந்தோஷ்குமார் அவர்கள் ஆர்லியம்பேட் எஸ் சக்திவேல் எஸ் எஸ் அவர்கள் நெல்லித்தோப்பு பி முருகேசன் அவர்கள் முதலியார்பேட்டை எம் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் ஆரியங்குப்பம் ருத்ரகுமார் அவர்கள் எம்பளம் என் சோமநாதன் நெட்டப்பாக்கம் பி ஞானவொளி நெடுங்காடு